ஹலோ, இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். சுண்டக்காய் வந்து அயன் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. இது ஹீமோக்ளோபின் கூட ரொம்ப நல்லது. வயிற்றில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சுண்டக்காய் வந்து அது ஒரு ரிலீஃப் கொடுக்கும். நம்ம தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஒரு கப் சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய், அரை கப் பருப்பு, அது மஞ்சள் போட்டு மூணு தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன். இது குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளி, கடுகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்து, ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, உப்பு, எண்ணெய், கொத்தமல்லி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து சுண்டைக்காயை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு கீத்து போட்டு நம்ம வச்சுட்டோன்னா அது உள்ளே வந்து அந்த காரம் உப்பெல்லாம் வந்து இறங்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம், இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு ஒரு நாலு பல் வச்சுருக்கேன், கொல்ல மறந்துட்டேன், காஞ்ச மிளகாய், எல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயமும் இதோட போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இதில் காரம் கொஞ்சம் குறைச்சதாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கலக்கி விடுங்க. இப்போ சுண்டக்காய் இதில் போட்டுக்கலாம். வந்து நல்லா கலக்கி கொஞ்சம் வதங்கட்டும். சுண்டக்காய் நல்லா வந்து மசாலா கூட கலந்து வந்திருக்கு. நம்ம வந்து மசாலா கருகாது இருக்க கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன். இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ சுண்டக்காய் நல்லா வதங்கி வருது. இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா சுண்டக்காய் வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், சுருங்கியிருக்கு பாருங்கள்.
இப்போ நம்ம வந்து பருப்பு தண்ணி ஊத்திக்கலாம் பருப்பு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் காரம்லாம் சரியா இருக்கு இப்போ கொதி வந்துருச்சு கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சுண்டக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்குது இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தி ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் வேறு ரெசிபீஸும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்